நான் வெறும் 82 பேருடன் புரட்சியை தொடங்கினேன். மீண்டும் அதை நான் செய்ய வேண்டியிருந்தால் முழுமையான நம்பிக்கை கொண்ட 10 அல்லது 15 பேருடன் செய்திருப்பேன். உங்களுக்கு நம்பிக்கையும் செயல் திட்டமும் இருந்தால் நீங்கள் எவ்வளவு சிறியவர் என்பது முக்கியமல்ல. என்று எதிர்கால தலைமுறையின் விடியலுக்கான சொற்களில் வைரங்களை வைத்துவிட்டு சென்ற கியூப புரட்சியின் விதை நெல் ஃபிடல் காஸ்ட்ரோ எப்படி தன் தாய்நாட்டின் உழைக்கும் வர்க்கத்திற்கான ஆட்சியை நிறுவினார், ஃபிடல் காஸ்ட்ரோ என்ற பெயர் எப்படியெல்லாம் அமெரிக்காவை ஆட்டம் காண வைத்தது, கியூப விடுதலை போரில் சேகுவேராவின் பங்கு எத்தகையது, இதை பற்றியே இன்றைய காணொலியில் நாம் பார்க்க போகிறோம். லத்தீன் அமெரிக்காவில் நடந்த கம்யூனிச புரட்சியின் நம்பிக்கை முகம், கியூப மண்ணை பொது உடைமை அரசாக மாற்றிய புரட்சி போராளி, உலகில் கம்யூனிச ஆட்சிகள் விழுந்து கொண்டிருந்த போது மிக பெரிய எதிரியாக கருதப்பட்ட அமெரிக்காவின் முன் செந்நிற கொடியை பறக்கவிட்டவர், கியூபாவை மக்களிடம் கொடுத்து அழகு பார்த்தவர், மாபெரும் தலைவரான அவர் 1926 ஆகஸ்ட் 13 அன்று பிறந்தார். அவரது தந்தை ஏஞ்சல் காஸ்ட்ரோ ஸ்பெயின் நாட்டில் இருந்து புலம்பெயர்ந்த பெரும் கரும்பு விவசாயி. முதல் மனைவி மறைந்த பின் தன் வீட்டில் பணிப்பெண்ணாக இருந்த கியூபாவை சேர்ந்த லினரஸ் கோன்சாலஸ் என்பவரை திருமணம் செய்து கொண்டு அந்த தம்பதிக்கு பிறந்த 7 குழந்தைகளில் ஒருவர்தான் ஃபிடல் காஸ்ட்ரோ. சகோதரர் ரவுல் தவிர மற்ற 5 குழந்தைகளும் பெண்கள். கியூபாவில் இருந்த ரோமன் கத்தோலிக்க பள்ளியில் பயின்ற அவர் அடுத்து பெலன் நகரத்து பள்ளியில் படிப்பை தொடர்ந்தார். படிப்பை விட விளையாட்டில் ஆர்வம் மிக்கவர், தடகள வீரராகவும் திகழ்ந்தார். பள்ளி மாணவரான ஃபிடல் 1945 ஹவானா பல்கலைக்கழக சட்டக்கல்லூரியில் சேர்ந்தார். இங்கு படிக்கும் போதுதான் மேடை பேச்சாளராக உருவாகி தன் வாத திறன்களை மெல்ல மெல்ல வளர்த்து கொண்டார். இங்குதான் ஃபிடலுக்கு காதல் முதல் அரசியல் வரையிலான எதிர்கால வாழ்வின் அடித்தளங்கள் அத்தனையும் தொடங்கப்பட்டன. அப்போது அங்கு பயின்ற மாணவர்கள் மத்தியில் 2 கட்சிகள் பெரும் செல்வாக்கை பெற்றிருந்தன. ஒன்று கம்யூனிச கட்சி, மற்றொன்று ஜோஸ் மார்ட் என்கிற கியூப புரட்சியாளரின் கொள்கையை தலைமையேற்று இயங்கி வந்த ஆர்த்தடாக்ஸ் கட்சி. புதிதாக சேர்ந்திருந்த காஸ்ட்ரோக்கு இரண்டாவதாக சொன்ன ஆர்த்தடாக்ஸ் கட்சி பிடித்திருந்த நிலையில் அக்கட்சியில் தன்னை இணைத்து கொண்டு தனது அரசியல் பயணத்தை தொடர்ந்தார். காஸ்ட்ரோ அடுத்த ஆண்டே நடைபெற்ற கல்லூரி தேர்தலில் அவர் சார்ந்திருந்த அக்கட்சி பெரும்பான்மையுடன் வெற்றி பெற்றது. அதற்கு முக்கிய காரணமாக காஸ்ட்ரோவின் பிரச்சாரம் மற்றும் களப்பணி ஆகியவையே குறுகிய காலத்திலேயே கல்லூரியில் பிரபலமானார். காஸ்ட்ரோவுக்கு நாளுக்கு நாள் மாணவர்கள் மத்தியில் ஆதரவு பெருகத் தொடங்கியது. அதன் பயனாக எதிரிகளும் உருவானார்கள். எப்படிப்பட்ட எதிரிகள் என்றால், கல்லூரிக்கு புத்தகங்கள் கொண்டு செல்வதை போல மறக்காமல் துப்பாக்கியும் ஒன்றை கொண்டு சென்றே ஆக வேண்டும் என்ற நிலைக்கு காஸ்ட்ரோ தள்ளப்பட்டார். துப்பாக்கியுடனான பரிசம் காதல் எல்லாம் காஸ்ட்ரோவுக்கு அதிகரிக்க தொடங்கியது. இதனிடையே கம்யூனிசம் என்றால் என்ன, முதலாளி தொழிலாளி வர்க்கம் என்றால் என்ன, லத்தீன் அமெரிக்கா நாடுகளில் அமெரிக்கா நடத்தி வரும் அடாவடி நடவடிக்கைகள் என்னென்ன என்பதையெல்லாம் அறிந்து கொண்டார். ஏங்கல்ஸ், லெனின், காரல் மார்க்ஸ் போன்ற தலைவர்களின் எழுத்துக்களை தொடர்ந்து வாசித்ததன் விளைவு பாட்டாளி வர்க்கத்திற்கு துணையாக இருப்பவராக அமெரிக்கா போன்ற வல்லாதிக்க நாடுகளின் எதிரியாக ஒரு முழுமையான போராளியாக உருவமாறியிருந்தார். அப்போது கியூபாவை பட்டிஸ்டா என்பவர் ஆட்சி செய்து வந்தார். பெயருக்குத்தான் அவர் அதிபராக இருந்து வந்தார். அவருக்கு பின்னால் இருந்து கியூபாவை ஆட்சி செய்தது அமெரிக்காவும் அது நடத்தி வந்த யுனைடெட் ஃப்ரூட்ஸ் என்ற கம்பெனியும் தான். இந்தியாவில் எப்படி இங்கிலாந்து அரசு கிழக்கிந்திய கம்பெனி நிறுவி இந்தியாவை ஆட்சி செய்ததோ, அதே போல் தென் அமெரிக்க நாடுகளில் யுனைடெட் ஃப்ரூட்ஸ் என்ற நிறுவனத்தை தொடங்கி நாடுகளை மறைமுக ஆட்சி செய்து வந்தது அமெரிக்கா. தன் தாய் நாடான கியூபாவில் தற்போது நிலவும் இழிவான நிலை இனியும் தொடரக்கூடாது என்று முடிவு செய்தார் காஸ்ட்ரோ. பட்டிஸ்டா அரசை அடித்து விரட்டி உழைக்கும் பாட்டாளி வர்க்கத்திற்கான உண்மையான ஆட்சியை நடத்த வேண்டும் என்று உறுதி பூண்டார். அதுவரை தான் உறுப்பினராக இருந்து வந்த ஆர்த்தடாக்ஸ் கட்சி தன் கொண்ட கொள்கையிலிருந்து விலகி தவறான பாதையில் சென்று கொண்டிருப்பதாக உணர்ந்தார். தனது சித்தாந்தத்திற்கும் கியூப விடுதலைக்கும் ஏற்றதாக இனி அந்த கட்சி இருக்க போவதில்லை என்று முடிவெடுத்த காஸ்ட்ரோ 1952 அக்கட்சியில் இருந்து விலகினார். இனியும் காலம் தாழ்த்தாமல்
பட்டிஸ்டா அரசுக்கு எதிராக ஆயுத புரட்சி செய்வது என்று தீர்மானித்தார். அவரின் கருத்துக்கு ஒத்த கருத்துடைய 50 குறைவானவர்கள் மட்டுமே அவருடன் இருந்தனர். இருந்தும் மனம் தளராமல் உடன் இருப்பவர்களுக்கு ஆயுத பயிற்சி வழங்க ஏற்பாடு செய்தார் காஸ்ட்ரோ. போதிய ஆயுதங்கள் இல்லாத சூழலிலும் மிக குறைவான நாட்களே உள்ள நிலையில் ஒரு அரசையே எதிர்த்து போர் செய்வது என்பது அத்தகைய சுலபமானது அல்ல. இதனை காஸ்ட்ரோவும் உணர்ந்திருந்தார். இத்தனைக்கும் பட்டிஸ்டாவின் அரசுக்கு பின்னால் அமெரிக்கா வேறு இருந்தது. இதனிடையே புரட்சி நடத்துவதற்கான நாளும் குறிக்கப்பட்டது. 1953 ஜூலை 26 இராணுவ தளம் மீது தாக்குதல் நடத்த முழு வீச்சில் தயாரானது. மொத்தம் 165 பேர் காஸ்ட்ரோவின் படையில் இருந்தனர். யார் யார் எந்த திசையிலிருந்து எந்தெந்த பகுதிகளை தாக்க வேண்டும் என தனது தோழர்களுக்கு துல்லியமாக விளக்கியிருந்தார். காஸ்ட்ரோ குறிப்பிட்ட நாளும் வந்தது. 3 குழுக்களாக பிரிக்கப்பட்டு ஜூலை 26 என்று பெயரிட்ட காஸ்ட்ரோவின் புரட்சி படை தளத்தை வந்தடைந்தது. உள்ளே நுழைய தக்க சமயம் வந்ததும் தனது படையினரை முன்னேறும்படி உத்தரவு பிறப்பித்தார் காஸ்ட்ரோ. திடீர் தாக்குதலை எதிர்பாராத இராணுவ தளத்தில் இருந்த இராணுவ வீரர்கள் சற்று நிலை குலைந்தனர். ஆனால் விரைந்து சுதாரித்து கொண்ட அவர்கள் காஸ்ட்ரோ குழுவினர் அதிரும்படியான எதிர்தாக்குதலில் வெளிப்படுத்தினார்கள். காஸ்ட்ரோவின் தோழர்கள் பலரை கண்மூடித்தனமாக சுற்று கொன்றார்கள். இளமை கைமீறி போவதை உணர்ந்த பிடல் காஸ்ட்ரோ பின்வாங்க முடிவு செய்தார். ஆனால் அதற்குள் காஸ்ட்ரோவின் நண்பர்கள் பலர் கைது செய்யப்பட்டு மேலும் பல இராணுவ வீரர்களின் தோட்டாக்கு இரையாகி இருந்தனர். காஸ்ட்ரோ தனது நண்பர்களுடன் இணைந்து தற்காப்புக்கு தேவையான ஆயுதங்களை கைப்பற்றி கொண்டு பாதுகாப்பான இடத்திற்கு தப்பி சென்றார். ஆனால் காஸ்ட்ரோ சுட்டு கொல்லப்பட்டு விட்டதாக அரசு அறிவித்தது. மேலும் அவசர நிலையை பிறப்பித்து உத்தரவிட்டது. தன் இறந்து விட்ட செய்திகள் பரவி கொண்டிருந்த நேரத்தில் மலைப்பாங்கான பகுதியில் பதுங்கியிருந்தார். ஆனால் அந்த இடத்தை சரியாக தேடி கண்டுபிடித்து சுற்றி வளைத்தனர். முன்பு நடத்தப்பட்ட தாக்குதலில் அவரின் தோழர்கள் பலர் உயிரிழந்த நிலையில் எஞ்சியுள்ளவர்களையும் இழக்க அவர் விரும்பவில்லை. போலீசாரிடம் சரணடைய காஸ்ட்ரோ சம்மதித்தார். அவருடைய தோழர்களும் கைது செய்யப்பட்டனர். செப்டம்பர் 21 தாக்குதல் தொடர்பான நீதிமன்ற விசாரணை நடைபெற்றது. இந்த வழக்கில் தங்கள் தரப்பில் வேறு வழக்கறிஞர்கள் வாதாடினால் சரிவராது என்று முடிவெடுத்த காஸ்ட்ரோ தானே வழக்கறிஞராக களமிறங்கினார். தன் மீதான தேச விரோத குற்றச்சாட்டுக்கு அப்போது பதிலளித்த அவர், நீங்கள் குற்றம் சாட்டப்பட்ட ஒருவனை பிடித்து நீங்கள் விசாரணை செய்வதற்கு முன்பாக அந்த நபரை இதற்கு முன்னால் எத்தனை நாட்கள் வேலையில்லாமல் இருந்தான் என்று நீங்கள் கேட்டதுண்டா? அவனுக்கு எத்தனை குழந்தைகள் இருக்கின்றன? வாரத்தில் எத்தனை நாட்கள் அவனது குடும்பத்திற்கு உணவு கிடைத்தது நீங்கள் விசாரித்திருக்கிறீர்களா? அவனது குடும்பம் எத்தனை நாட்கள் பட்டினி கிடந்தார்கள் என்பதாவது உங்களுக்கு தெரியுமா? இது குறித்து எதுவும் தெரியாமல் மிக எளிதாக குற்றம் சாட்டப்பட்ட ஒருவனை சிறையில் அடைத்து விசாரிக்கிறீர்கள். ஆனால் கோடிக்கணக்கான ரூபாயை கொள்ளையடிப்பவர்களையும் மக்கள் உரிமைகளை சுரண்டுவர்களையும் ஒரு நாளும் நீங்கள் சிறையில் அடைக்க மாட்டீர்கள். இதுதான் உங்கள் சட்டம் என்று அவர் கூறினார். இதற்கு நமது நாட்டில் உதாரணமாக குறிப்பாக இந்தியாவில் விஜய் மல்லையாவில் தொடங்கி தற்போது பேசப்பட்டு வரும் அதானி போன்றவர்களும் ஓர் உதாரணம். மேலும் பேசிய அவர், தங்கள் தாய்நாட்டின் மீது பற்று இல்லாதவர்களாக இருந்தால் எங்கள் சுகபோக வாழ்க்கையில் கவனம் செலுத்தியிருப்போம். நாட்டின் மீதான பற்று காரணமாகவே சர்வாதிகார ஆட்சியிலிருந்து நாட்டு மக்களை காக்க விரும்புகிறோம் என பேசிய காஸ்ட்ரோ பட்டிஸ்டா அரசு மீதான அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை முன்வைத்தார். காஸ்ட்ரோ வெளிப்படுத்திய வாத திறனின் பலனாக குற்றம் சாட்டப்பட்ட அவருடைய 22 தோழர்களில் 13 பேரும் விடுதலை செய்யப்பட்டனர். எஞ்சியவர்களில் பலருக்கு 13 சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. காஸ்ட்ரோவுக்கு 15 சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. காஸ்ட்ரோவுக்கு விதிக்கப்பட்ட சிறை தண்டனையை எதிர்த்து பொதுமக்கள் போராடத் தொடங்கினார்கள். இதனை சமாளிக்க முடியாத பட்டிஸ்டா அரசு காஸ்ட்ரோவை விடுதலை செய்தது. 1955 மே 15 காஸ்ட்ரோ விடுதலையாகி வெளியே வந்தார். மக்கள் கூடி உற்சாக வரவேற்றனர். சிறையில் இருந்த போதும் சரி, விடுதலையாகி வெளியே வந்த போதும் சரி, காஸ்ட்ரோ மனதில் ஓடிக்கொண்டிருந்த ஒரே எண்ணம் அடுத்த தாக்குதலை எப்பொழுது நடத்தலாம் என்பதுதான். கியூபாவின் பார்வையில் இருந்தபடி அதற்கான முயற்சிகளை மேற்கொள்வது இயலாத காரியம் என்று உணர்ந்தார் அவர்.
1955 ஜூலை 8 மெக்சிகோ சென்றடைந்தார். அங்கிருந்து தனது அடுத்த கட்ட போராட்டங்களை முன்னெடுக்கலாம் என்று அவர் முடிவு செய்தார். காஸ்ட்ரோ முந்தைய தனது தாக்குதலின் போது நிகழ்ந்த தவறுகள் மற்றும் ஏற்பட்ட குளறுபடிகளை குறித்து மீண்டும் மீண்டும் யோசனை செய்தார். தாக்குதலுக்கு மிக குறைவான ஆட்களே இருந்தது, போதிய ஆயுதங்கள் இல்லாமல் இருந்தது, சரியான நேரத்தில் தாக்குதல் நடத்தாதது போன்றவையே முந்தைய தாக்குதலின் தோல்வி அடைந்ததற்கான காரணம் என கண்டறிந்தார். பெரிய அளவிலான இராணுவத்தை வீழ்த்த வேண்டும், அதுவும் குறைவான ஆட்கள் மற்றும் குறைவான ஆயுதங்களை கொண்டு. இதற்கு அவர் இந்த முறை தேர்ந்தெடுத்த யுக்தி கொரிலா போர் என்று அழைக்கப்படும் மறைந்திருந்து தாக்குதல் நடத்தும் முறை. இதற்கு பயிற்சி வழங்குவதற்காக இந்த முறை அவர் தேர்ந்தெடுத்த மெக்சிகோவில் வசித்து வந்த கியூபரான ஆல்பர்டோ பேயோ என்பவரைத்தான். காஸ்ட்ரோ பேயோவிடம் உரிய முறையில் பயிற்சி மேற்கொண்டு சரியான நேரத்தில் சரியான விதத்தில் பட்டிஸ்டா அரசை அடிக்க வேண்டும். அந்த அடி பட்டிஸ்டாவிற்கும் அமெரிக்காவுக்கும் மரண அடியாக இருக்க வேண்டும் என்று அவர் கருதினார். அடுத்த தாக்குதலுக்கான திட்டம் தயாரானது. காஸ்ட்ரோவின் சகோதரர் ரவுல் உள்ளிட்டோர் கியூபாவிலிருந்து ஒருவர் பின் ஒருவராக மெக்சிகோ வந்தடைந்தனர். பேயோ துரோணராக மாறி பயிற்சி வழங்க தயாரானார். இரவு பகலாக பயிற்சி அளிக்கப்பட்டது. இந்த சூழலில் மெக்சிகோவில் அர்ஜென்டினாவை சேர்ந்த இளைஞர் ஒருவர் வசித்து வந்தார். அவரும் கம்யூனிச சித்தாந்தங்களால் ஈர்க்கப்பட்டவர், அமெரிக்கா போன்ற முதலாளித்துவ நாடுகளுக்கு எதிராக செயல்பட்டு வந்தவர். அவர் பெயர்தான் சேகுவேரா. ரவுல் காஸ்ட்ரோவுக்கும் சேகுவேராவுக்கும் நட்பு ஏற்பட்டிருந்தது. அதன் மூலமாக ஃபிடல் காஸ்ட்ரோவை சந்திக்கும் வாய்ப்பை பெற்றார் சேகுவேரா. காஸ்ட்ரோ குறித்தும் அவரது தாக்குதல் குறித்தும் சேகுவேரா முன்னமே கேள்விப்பட்டிருந்தார். ஃபிடல் காஸ்ட்ரோவுடனான சந்திப்புக்கு பின்னர் காஸ்ட்ரோவின் போராட்டத்திற்கு உறுதுணையாக இருப்பது என்றும் அமெரிக்காவிற்கு தக்க பதிலடி கொடுத்து கியூபாவின் பாட்டாளி வர்க்கத்திற்கான ஆட்சி அமைக்க வேண்டும் என்று உறுதி கொண்டார். பயிற்சி முழுவீச்சில் நடைபெற்றது. அடுத்தது புரட்சிக்கான பொதுமக்களின் ஆதரவு தேவைப்பட்டது. பட்டிஸ்டா அரசின் மீது கோபத்தில் இருந்த கியூப மக்கள் காஸ்ட்ரோவுக்கு தங்களின் முழு ஆதரவை அளிக்க தயாராக இருந்தனர். காஸ்ட்ரோவின் புரட்சி குழுவில் தென் அமெரிக்காவின் பல நாடுகளை சேர்ந்த போராளிகளிடம் நிதி திரட்டப்பட்டு ஆயுதங்கள் வாங்கப்பட்டன. தாக்குதலுக்கு 100% தயாராக இருந்தது கியூபா செல்ல வேண்டும். எனவே அதற்காக கிராண்ட்மா என்ற படகினை விலைக்கு வாங்கப்பட்டது. எல்லாம் தயாரானதும் 1955 நவம்பர் 25 காஸ்ட்ரோ தலைமையிலான புரட்சி படை மெக்சிகோவிடம் விடைபெற்று கொண்டு கியூபா நோக்கி பயணித்தது. கிராண்ட்மா படகின் அதிகபட்சம் 30 மட்டுமே பயணம் செய்யலாம் என்ற நிலையில் 81 பயணம் மேற்கொண்டனர். உணவு மூட்டைகள், ஆயுத மூட்டைகள் வேறு படகில் இருந்தன. இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, தைரியமாக இருங்கள், உங்களை அனைவரையும் பத்திரமாக நான் கியூபா கொண்டு போய் சேர்க்கிறேன் என்று கூறுவதைப் போல அந்த கிராண்ட்மா படகு அனைவரையும் இரவு பகலாக இடி மழை மின்னல் போன்றவற்றை கடந்து கியூபாவில் மலைப்பகுதிக்கு அருகே கொண்டு போய் சேர்த்தது. காஸ்ட்ரோ மற்றும் அவரின் குழுவினரின் வருகை முன்பே அறிந்திருந்த பட்டிஸ்டாவின் படையினர் துப்பாக்கி தோட்டங்களை கொண்டு அவருக்கு சிறப்பான வரவேற்பு அளித்தனர். ஆனால் அந்த தாக்குதலில் இருந்து எளிதாக தப்பிய போராளிகள் இராணுவ முகாமை நோக்கி பயணிக்க தொடங்கினார்கள். ஏனென்றால் இராணுவ முகாமில் உள்ள ஆயுதங்களை கைப்பற்றி விட்டாலே குறிப்பிடத்தக்க வெற்றி கிடைத்து விட்டதாக அர்த்தம். அதனை சுற்றி வளைத்து அதிரடி தாக்குதலில் ஈடுபட்டன காஸ்ட்ரோவின் படை. முகாமை கைப்பற்ற அதிக நேரம் பிடிக்கவில்லை, முகாம் புரட்சியாளர்களின் கட்டுப்பாட்டில் வந்தது. காஸ்ட்ரோவின் குழுவினருக்கு கிடைத்த முதல் வெற்றி. காஸ்ட்ரோவின் சகோதரர் ஒரு முனையில் வீரம் செறிந்த தாக்குதலை வெளிப்படுத்தி கொண்டிருந்தார். மறுமுனையில் சேக்வேராவோ தனது குழுவினருடன் பட்டிஸ்டாவை பந்தாடி கொண்டிருந்தார். இதற்கிடையே பல அமைப்புகள், இயக்கங்கள் புரட்சிக்கு ஆதரவு தெரிவிக்கப்பட்டன. ஒவ்வொரு நகரமாக கைப்பற்றி கொண்டே காஸ்ட்ரோ குழுவினர் முன்னேறினர். நிலைமை கைமீறி போவதை உணர துவங்கினார் பட்டிஸ்டா. இதனால் நாடு தப்பி ஓடினார். இராணுவ வீரர்கள் குழுக்கள் ஒன்றன்பின் ஒன்றாக காஸ்ட்ரோ படையில் இணைந்தனர். வரலாற்று சிறப்புமிக்க அந்த புரட்சி மகத்தான வெற்றி பெற்றது. அதுவரை முதலாளித்துவ வர்க்கத்தின் நன்மைக்காக மட்டுமே நடைபெற்று வந்த ஆட்சி அகற்றப்பட்டு
பாட்டாளி வர்க்கத்திற்கான புதிய ஆட்சி அமைய உள்ளதை எண்ணி கியூப மக்கள் மகிழ்ச்சியில் திளைத்தார்கள். கியூப விழா கோலம் பூண்டது. 1959 ஜனவரி 6 காஸ்ட்ரோ தனது தோழர்களுடன் தலைநகர் ஹவானாவை வந்தடைந்தார். சாலையின் இருபுறமும் திரண்டிருந்த ஆயிரக்கணக்கான மக்கள் காஸ்ட்ரோ மற்றும் சகோதரர் ரவுல் சேகுவேரா உள்ளிட்ட புரட்சியாளர்களுக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. உலகின் மற்ற நாடுகளில் வசித்து வந்த பாட்டாளி மக்கள் உழைக்கும் வர்க்கத்தினர் காஸ்ட்ரோவின் வெற்றியே தங்களுக்கு கிடைத்த வெற்றியாக கருதினார்கள். கியூபாவின் இராணுவ தளபதியாக பிடல் காஸ்ட்ரோ பொறுப்பேற்றுக் கொண்டார். சேகுவேரா தொழில்துறை அமைச்சராக பதவியேற்றுக் கொள்ள முக்கிய தோழர்கள் பிறருக்கும் பொறுப்புகள் வழங்கப்பட்டன. இந்த சூழலில் அமெரிக்கா பெரிதாக எந்த எதிர்வினையும் ஆற்றவில்லை. கியூபாவின் புதிய அரசை அமெரிக்கா அங்கீகரிக்கவும் செய்தது. இது ஒரு வகையான அமெரிக்காவின் ராஜதந்திரம் என்று இந்த இடத்தில் குறிப்பிட வேண்டியது அவசியம். பொதுமக்களுக்கு அனைத்து துறைகளிலும் சார்ந்த அடிப்படை கல்வி கற்பிக்கப்பட்டது. பொதுமக்களுக்கு புதிய அரசின் மீதான நம்பிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே சென்றது. இன்னும் அமெரிக்காவுக்கு அதிர்ச்சி வைத்தியம் கொடுக்காமல் இருந்தால் எப்படி என்று யோசித்த காஸ்ட்ரோ முதலாளித்துவத்துக்கு எதிரான தனது பணிகளை தொடங்கினார். அமெரிக்கா சர்க்கரை ஆலைக்கு சொந்தமான லட்சக்கணக்கான நிலங்கள் அரசால் கையகப்படுத்தப்பட்டன. லத்தீன் அமெரிக்க நாடுகளில் தனி ராஜ்யம் செலுத்தி வந்த யுனைடெட் ஃப்ரூட்ஸ் நிறுவனத்துக்கு சொந்தமான நிலங்கள் கையகப்படுத்தப்பட்டன. வங்கிகள் உள்ளிட்ட பலவும் நாட்டு உடைமையாக்கப்பட்டன. கியூப மக்களின் வாழ்வாதாரத்தை மெல்ல மெல்ல மேலோங்க தொடங்கியது. பொறுத்து பொறுத்து பார்த்த அமெரிக்கா தன் தரப்பிலான பொருளாதார தடை விதித்தது. இதனால் கியூபாவில் உற்பத்தி செய்யப்பட்ட சர்க்கரை மலை போல குவிய தொடங்கியது. இது குறித்து கியூபாவின் வங்கி தலைவராகவும் தொழில்துறை அமைச்சராகவும் இருந்த சேகுவேரா, ஃபிடல் காஸ்ட்ரோ உள்ளிட்ட தலைவர்கள் கலந்து ஆலோசித்தனர். இந்த நேரத்தில் மற்ற நாடுகள் எதிர்த்து நின்றால் என்ன? உங்களுக்கு உதவ நாங்கள் இருக்கிறோம் என்று கூறி கியூபாவிற்கு உதவிக்கரம் நீட்டியது உலகின் மாபெரும் கம்யூனிச நாடான சோவியத் ரஷ்யா. இப்படிப்பட்ட சூழல் இருந்தபோதும் மாணவர்களுக்கு இலவச கல்வியையும் பொதுமக்களுக்கு இலவச மருத்துவத்தையும் வழங்கியது கியூபா அரசு. தனக்கு அருகே கம்யூனிஸ்ட் நாடுகள் இருப்பதை அமெரிக்காவால் சிறிதும் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. கியூபாவை ஏதாவது செய்யலாம் என்றால் கியூபாவின் பின்னால் மிகப்பெரிய அரணாக சோவியத் ரஷ்யா இருந்தது. இதனிடையே சேகுவேராவுக்கு கியூபாவில் இருந்து கொண்டு தாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் என்ற கேள்வி எழத் தொடங்கியது. கியூபாவில் உழைக்கும் பாட்டாளி மக்களுக்கான ஆட்சி அமைந்து விட்டது. ஆனால் பிற நாடுகளில் இதே போன்ற ஆட்சி அமைய வேண்டும், அதுதானே தான் கொண்ட லட்சியம் என தன்னைத்தானே கேட்டு கொண்டார். கியூபாவை விட்டு வெளியேறுவதாக காஸ்ட்ரோக்கு கடிதம் ஒன்றை அனுப்பிவிட்டு புரட்சி பாதையை நோக்கி பயணிக்க ஆரம்பித்தார். முதலில் காங்கோவில் புரட்சியை முன்னெடுக்க முயன்றார். அது முடியாமல் போகவே பொலிவியாவின் பக்கம் தன் பார்வையை திருப்பினார். எங்கெல்லாம் தொழிலாளர்கள் ஒடுக்கப்படுகிறார் அதையெல்லாம் தனது நாடு என முழங்கிய சேகுவேரா 1967 அக்டோபர் 9 CIA மற்றும் பொலிவிய இராணுவத்தினரால் கைது செய்யப்பட்டு சுட்டு கொலை செய்யப்பட்டார். சேவின் இறப்பு செய்தி மக்களையும் அதிர்ச்சியில் உரைய செய்தது. கியூபா விடுதலை போரின் சேகுவேராவின் பங்கு அளவிட முடியாத ஒன்று. இந்த சோகத்திலிருந்து மெல்ல மெல்ல மீண்டு தன் ஆற்ற வேண்டிய கடமையை செய்ய தொடங்கினார் காஸ்ட்ரோ. இதன் பிறகு கிட்டத்தட்ட 50 கியூபாவின் ஆட்சி கட்டிலில் பொறுப்பு வகித்தார் ஃபிடல் காஸ்ட்ரோ. அவரை கொல்வதற்காக கிட்டத்தட்ட 600 அமெரிக்காவின் CIA முயற்சி செய்தாலும் எதுவும் பலிக்கவில்லை. ஒருமுறை அவரின் காதலியை மூளைச்சலவை செய்து ஏவினார்கள். இதனை கண்டறிந்த காஸ்ட்ரோ, நீ கையில் எடுத்த அசைன்மெண்ட்டை இப்போதே முடித்துவிடு, என் உயிரை எடுத்துக்கொள் என்று கூறினார். அதை கேட்ட அவரது காதலி மனமுடைந்து அழுதாள். தான் செய்த தப்பை உணர்ந்தார். இறுதியாக இயற்கையே அவருக்கு 2016 நவம்பர் 26 மரணத்தை தந்தது.